கிளாஸ் முடிஞ்சுதா? சொல்லி கொடுத்ததே புரியல, இதெல்லாம் ஹோம்வொர்க் வேற. என்ன பண்றது சொல்லுங்க. அபி இதுல ஒரு கையெழுத்து போடுறான். யாருமா அவரு? நம்ம வீடியோ ஷாப் விற்க போறோம். ஏன்னா என்ன சொல்ல சொல்ற? நீ வாங்குற மார்க்குக்கும் படிக்கிற படிப்புக்கும் இன்ஜினியரிங் சீட் கண்டிப்பா கிடைக்காது. வாங்கணும்ல, காசு எங்க இருந்து வரும்? ஏதாவது வித்துதான் ஆகணும். நாளைக்கு போய் கடையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வை. இந்த ஊர்ல தொடங்கின முதல் வீடியோ ஷாப் இதுதான். மிச்சம் இருந்த கடைசி வீடியோ ஷாப்பும் இதுதான். இனிமே இருக்காது. எல்லாம் என்ன கவலைப்படாத மச்சா, நீ ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகணும் தானே விக்கிறாங்க. உங்க தாத்தாவோட கலெக்ஷன்ஸ் பாத்தியா? அவரு தான் நடிக்காதடா, வெரி ரேர் கலெக்ஷன் டா, இன்டர்நெட்ல கூட கிடைக்காது. அப்பவா எடுத்துடுவோம்.
வீடு எங்க இருக்கு? ஏய் குமார், உங்க வீடு தான் கேக்குறாங்க. ஏய் தம்பி, என்னடா அவர் பெரியவர் ஒரு 50 வயசு இருக்கும். குமார்ங்கிற பேர்ல இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க தம்பி. நீங்க எந்த குமார் கேக்குறீங்க? மேடம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி குமார்னு ஒரு டீச்சர் இருந்தாரு. நீங்க ஒரு செய்யுங்க, இந்த ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்த்த பேர் ஒருத்தர் இருக்காரு. இவன் டீச்சர்லாம் இல்ல தம்பி, எங்க ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட். அப்பப்ப வந்து போயிட்டு இருப்பான். இப்ப எங்க இருக்காரு? ஆந்திரால கடப்பா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். கலெக்டரா? டியூஷன் எடுப்பாரா? ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்கலாம். Yeah, tell me. We are coming from Velur. We just want to meet collector, sir. பாட்டுக்கு மேல வந்துனாரோ போதுனாரோ ஏன் சங்கத்தி? சார், நாங்க வேலூர்ல இருந்து வந்திருக்கோம். சரி, அது ரீசெண்டா அவன் தாத்தாவோட வீடியோ ஷாப்ப காலி பண்ணிட்டு இருக்கும் போது. வீடியோ ஷாப்பா? உங்க தாத்தா பேர் என்ன? பூபதி சார். பூபதி ஐயா பேருனா? வாங்க பா, உட்காருங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது உங்க தாத்தா எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் இறந்தப்போ நான் உங்க வீட்டு கூட வந்திருக்கேன். அப்ப நீ ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ படிச்சுட்டு நினைக்கிறேன். ஃபோர்த் சார். ஓகே, சொல்லுங்க என்ன இந்த பக்கம். எங்க தாத்தாவோட கடையை கிளீன் பண்ணப்போ இந்த கேசட்ஸ் நாங்க பார்த்தோம் சார். இதை பிளே பண்ணி பார்த்தா அதுல யாரோ ஒருத்தர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க சர்ச் பண்ணப்போ ஒரு கார்டு கிடைச்சது சார். இதுல உங்க பேர் எழுதியிருந்தது. அதான் பயங்கரமா ஏத்திட்டாங்க. அதே டைம்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நடத்துறது பாரமா மாறுச்சு. டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத நிலைமைக்கு கவர்மெண்ட் வந்துச்சு. இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்ட சில பிரைவேட் ஸ்கூல் ஓனர்ஸ் அதிக சம்பளம் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் நிறைய பேரை அவங்க ஸ்கூல்ஸ்ல ஜாயின் பண்ண வச்சாங்க. டீச்சர்ஸ் இல்லாததுனால நிறைய ஊர்களில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடிட்டாங்க. அதனால புவர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் படிப்புங்கிறதே ஒரு கனவா மாறிடுச்சு. அதனால அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் போராட்டத்தில் இறங்க கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் மூடினதையும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அடிக்கிற பகல் கொலையும் எதிர்த்து எதிர்கட்சி தலைவர்களும் போராட தொடங்க தலை தாங்க முடியுமா? இல்லையா, நான் என் படிப்பை வெறும் 5000 ஸ்ரீனிவாஸ் திருப்பதி, திருப்பதி ஸ்கூல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஃபவுண்டர் அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட். ஸ்கூல்ஸ் நடத்த முடியாத நிலைமையில இருந்த கவர்மெண்ட் பழி அவங்க மேல விழாம இருக்க ஃபீஸ் ரெகுலேஷன் பில்ல பாஸ் பண்ணி பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் பிரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ்க்கும் செக் வைக்கிற ஐடியால இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட திருப்பதி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டார். A man with a dangerous vision. அவர் துரோணாச்சாரியரா இருந்திருந்தா ஏகலைவன் கிட்ட
ஒரு விரல் அல்ல. ஃபீஸா 10 விரலையும் கேட்டிருப்பார். பிரைவேட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட சேர்ந்து தான் பயணிக்க போகுது. நம்ம ஸ்டேட்ல டீச்சர்ஸ் இல்லாத கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே பிரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் தத்தெடுக்கும். எங்க கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் டீச்சர்ஸ் எல்லாரையும் அங்க அனுப்ப போறோம். தரமான கல்வி கொடுக்க போறோம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் சர்வீஸ். ஏதோ சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ் வச்சு அப்படியே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபீஸ் ரெகுலேஷன் பில் கேன் ஃபினிஷ் ஆல் ஆஃப் அஸ். என்ன மிஸ்டர் சீனிவாசன், சீனு கோச்சிங் சென்டர் 45,000 ஃபீஸ் பெர் ஆனம். திடீர்னு 6,000 தான் ஃபீஸ் வாங்கணும்னு உங்களுக்கு நோட்டீஸ் வந்தா ஓகேவா? என்ன ஐஐடி ரமணன் சார், நீங்க ஃபீஸ்ல 80% கேஷா தானே வாங்குறீங்க? பிளாக் இந்த வயசுல ஐடி ரைடு வந்தா தாங்குவீங்களா? திருப்பதி, நம்ம பெஸ்ட் டீச்சர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பிச்சுட்டான்னு வைங்க, பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு யார் சார் வருவாங்க? யூஸ் யுவர் பிரைன் சுதாகர். பெஸ்ட் டீச்சர்ஸ் அனுப்ப போறோம் யார் சொன்னது? எனக்கு புரியல. நாம அனுப்ப போறது 3rd grade அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ். சீனியர் டீச்சர்ஸ் அப்சண்டா, அவங்களுக்கு பதில் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறவங்க, ஸ்டடி அவர்ஸ்ல கைட் அப் டவுட்ஸ் கிளியர் பண்றவங்க, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பசங்க, வெளியே போகாம பாத்துக்கிற நைட் வாட்ச்மேன். என் பேரு பாலா, பாலமுருகன். நானு திருப்பதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல அசிஸ்டன்ட் டீச்சரா இருக்கேனா. மேக்ஸ், இவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தானா? அதுக்கு தெரியாம பெட் மேட்ச் ஆடிட்டாங்க. நீங்க கொஞ்சம் மன்னிச்சு விட்டீங்கன்னா. காசை கொடுத்துட்டு கூடணுப்பா. ஒரு நிமிஷம்ண்ணா, கையில எவ்வளவு இருக்குடா? கொடுங்க. மொத்தம் 100 rupees இருக்கு சார். நான் தோராயமா ஒரு 600 rupees இருக்குங்கண்ணா. இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பசங்களை விட்டுருங்கண்ணா. என் முகத்துக்காக விடுங்கண்ணா பிளீஸ். போட. தேங்க்யூண்ணா, லவ் யூண்ணா, குட் நைட்ண்ணா. ஸ்டடி ஹவுஸ்ல படிக்காம என்னடா சில்லற வேலை? வாங்க, விளையாட்டுல எல்லாம் சகஜம்தான். வா சார். விளையாடுனாலும் இல்ல சார், அடிச்சிட்டாங்க. நம்ம பசங்களை அடிச்சிங்களா? ஆமா அச்சா, நேதிக்கு Thank you.
கடவுள் இருக்கான் குமார். குட் மார்னிங் எவ்ரிவன். உங்க எல்லாரும் இங்க வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் சார்பா நம்ம ஸ்டேட்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து நடத்த போறோம். உங்க எல்லாரையும் அங்க ஃபேக்கல்ட்டி அனுப்ப போறோம். சம்பளம் ஏத்துவாங்களா? இப்ப கொடுக்கற சம்பளத்தை ஆஸ் இட் இஸ் கண்டினியூ பண்ணுவோம். உங்க பர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்க சென்டர் ரிசல்ட் பேசும். நல்ல ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிவார்டு கொடுப்போம். சார் ரிவார்ட்னா என்ன தருவீங்க? யாரது சார்? சார் மைசெல்ஃப் பாலமுருகன் அடையர் பிரதர்ஸ். சார் ரிவார்டு தருவீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு கொஞ்சம் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். என்ன வேணும் எங்களுக்கு? சார் நிஜமாவே நாங்க நல்ல ரிசல்ட் கொடுத்தோம்னா எங்களுக்கு ப்ரமோஷன் கொடுங்க சார். நீங்க போற ஸ்கூல்ல நீங்க நடத்துற சப்ஜெக்ட்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் ஆயிட்டாங்கன்னா நீங்க கேக்குற ப்ரமோஷனை கொடுத்துடலாம். ஓகே சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார். சார் நிஜமா ப்ரமோஷன் தரப்போறீங்களா? போன மாசம் என் டிரைவரு அவன் சம்பளத்தை ஏத்தலன்னா வேலையை விட்டு போயிருவேன்னு சொன்னான். ஒரு மாசம் வண்டியை எந்த ஆக்சிடென்ட் பண்ணாம ஓட்டு, நான் சம்பளத்தை ஏத்துறேன்னு சொன்னேன். இத்தனை வருஷமா அவன் ஓட்டுற வண்டி தான், ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணதில்ல. ஆனா இந்த மாசம் 3 டென்ட் வண்டியில. நமக்கு கொடுக்க மனசு இல்லைன்னா தாங்க முடியாத பிரஷரை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா செய்ய முடியாத டாஸ்க கொடுக்கணும். ஏசி போட்டியா? இப்ப எல்லாம் சம்பளத்தை பத்தி பேசுறதே இல்ல, வேலையை விட்டு தூக்காம இருந்தா போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டான். இவங்களும் அதே நிலைமைக்கு வருவாங்க. கவலைப்படாத. மாப்படி எவ்வளவு போடுறது? 2 டீஸ்பூன்டா. பாலா எங்க அவன்? நாளைக்கு அவன் கிளம்புறான்ல, அன்சாரி பாய் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். என்ன மாமா இது? இப்பதான் பிஎஃப் வந்துச்சு, அத வச்சு ஊட்டியில 3 ஏக்கர் லேண்ட் வாங்கினேன். ரிச் மேன். ப்ரமோஷன் வரட்டும், நானும் வாங்குறேன். பாலா ஒன்னு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. சொல்லுங்க. வாத்தியார் வேலைங்கிறது உத்தியோகம் இல்ல, அது ஒரு பொறுப்பு. உன்னோட சம்பளத்தை விட ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கைக்கு மதிப்பு அதிகம். வந்துட்டாரியா காந்தி? உனக்கு என்னப்பா, நீ ஒத்த ஆளு, சிங்கிள், ஃப்ரீயா கிளாஸ் எடுப்ப, ஹில் ஸ்டேஷன்ல சொத்து வாங்குவ, எனக்கு அப்படியா நிறைய பொறுப்பு இருக்குது. சரி, என் சொத்த உனக்கு எழுதி வைக்கிறேன், ஃப்ரீயா கிளாஸ் எடுப்பியா? முதல்ல எழுதி கொடு, அப்புறம் பாப்போம். சார் பாலா சார். ஐயோ, என் பையன் பாலா சார். பாலா சார், சார் உட்காருங்க சார். உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், எதுக்கு இப்ப சார் சார்னு கூப்பிடுறேன்? டிரைவர் நாராயணே, இதனால எவனே எவனையும் சார் சார் சார்னு பிடிக்காம கூப்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் பிள்ளைய ஒரு ஸ்கூல் மொத்தமும் சார் சார் கூப்பிடுறேன், நானும் சார்னு கூப்பிட்டுக்கிறேன். பாலா சார், பையன் பெரிய சார் இல்ல, குட்டி சார். என்னங்க நீங்க பேசும்போது தெலுங்கு விளையாடிக்குது? இது ஆந்திரா பார்டர் காதா சார், இப்படிதான் கலந்து கலந்து இருக்கும். என்ன மாதிரி பாதி பேர் தெலுங்கு தான் சார். இங்க ரெண்டி முத்த, இன்னைக்கு படுத்து கொடுத்து கூட வேற இடம் கிடைக்கல. எதுக்கு அடிக்கிறீங்க? வந்தா போறான்ல. அதனால பாடிக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் தேவைப்படுது. சோ ஐ வில் டு ஒன் திங், ஐ டேக் த பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம். ஓகேவா? பை ப்ரோ. சும்மா ஹைட்ரஸ்ல அதுல கேன்சரா டியூமரா? சும்மா ஒரு வீக் பிரதர். கார்த்திக் பிரதர் ரிலாக்ஸ். அது இல்ல பிரதர், குட்கா போடுறா, சிகரெட் அடிக்கிறான், எதுக்கு இதுல பேஷண்ட் பேஷண்ட்ங்கிறது? டேய் எத்து பண்ணுறா, அந்த ரூம் எந்திடு. மைண்ட் யுவர் ஹோம்வொர்க்ஸ்.
இந்த பல்லு என் பாட்டி மட்டும் தோது. ஓ பாட்டி பல்லு சாதாரண பெருமை எனக்கு எருமை. ஹேய் ஹவ் டார் யூ டாக்கிங் ஹேய் ஷட் அப் ப்ளீஸ். போறது உன் மட்டர் இங்கிலீஷ். ஹேய் இது ஸ்போக்கன் இங்கிலீஷ். இருக்கட்டும் நிறுத்துங்க. ரெண்டு ஒண்ணு. ஹேய் நிறுத்துங்கயா. என்னது சின்ன பசங்க மாதிரி? ஹ? நம்மள யாரு? டீச்சர்ஸ். ஒரு கௌரவம் வேணும். சரி. ஒன்னு பண்ணலாம். இங்கி பிங்கி பாங்கி போட்டு டிசைட் பண்ணலாம். ஓகே? ஓகே. ஓகே. டபுள் ஓகே. இங்கி பிங்கி பாங்கி. ஃாதர் ஹேட் எ டாங்கி. டாங்கி டைட் ஃாதர் கிரைட். இங்கி பிங்கி பாங்கி. அவுட் போ. அவுட் ரா டாங்கி போ. நம்மதா. இங்கி பிங்கி பாங்கி. ஓகே. ஃாதர் ஹேட் எ டாங்கி. ஓகே. டாங்கி டைட் ஃாதர் கிரைட். இங்கி பிங்கி பாங்கி. யூ மேன் தி. எஸ். ஐ ஸ்கூல் சீக்கிரம் போறோம். குட் நைட் பிரதர். லவ் யூ பிரதர். டேக் கேர் பிரதர். இங்கி பிங்கி பாங்கி. ஃாதர் ஹேட் மொத்தத்துல இவனு கிடைக்கல. ஐ அம் ஹாப்பி. ஐயா எதுவாதியா இருந்தா வணக்கம். எடி எடி சார் தெரியா சார் தெரியா. ஸ்கூலுக்கு வந்த மாதிரியே இல்லைங்க. ஏதோ கல்யாணத்துக்கு வந்த மாதிரியே இருக்கு. வீடியோ எடு. திருப்பதி சார் ஊரத்து சொன்னோம். இங்கிலீஷ் டீச்சர் பயங்கரமான அறிவாளி. இவரு தணிக்காச்சலம் சார் ஹெட் மாஸ்டர். ஹிஸ்டரி தமிழ் டீச்சர். இவரு பிட்டு பூபதி. வேலூர்ல வீடியோ சாப்பி வச்சிருக்காரு. எங்க ஊருக்கு இவரு தான் போட்டோகிராஃபரு கம் வீடியோகிராஃபரு. பிட்டு ஃபேமிலி நேமா சார்? இல்லப்பா, அது எங்க ஊருக்கு வெளியே ஒரு பிரதான தியேட்டர் இருக்கு. அங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பிட்டு ஓட்டுவாரு. அதான் அந்த பேரு. ஹாய். இப்ப நீங்க வந்ததால ஸ்கூல் ஓபன் ஆயிருக்கு. ரெண்டு வருஷமா டீச்சர்ஸ் யாருமே வரல சார். 10th வரைக்கும் வேற ஒரு ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல்ல 11th சயின்ஸ் குரூப்ல ரெண்டு செக்ஷன் மட்டும்தான் இருக்கு. அப்ப காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்ல சார். நல்லா இருக்குல்ல? போன வருஷம் எல்லாம் அந்த கவர்மெண்ட் எங்களை சும்மாவே விடல. எலெக்ஷன் டியூட்டி, அந்த டியூட்டி, இந்த டியூட்டின்னு வருஷம் எல்லாம் வேலைதான். ஆனா உங்களை பார்த்தா எந்த டியூட்டி பண்ற மாதிரி தெரியலையே. பயாலஜி டீச்சர். கார்த்திக் கெமிஸ்ட்ரி டீச்சர். அப்பா சார் பிரகாஷ் ரெட்டி பிசிக்ஸ். பாலா மேத்தமெட்டிக்ஸ். இவங்க 4 வருஷமா நம்ம ஸ்கூல்ல தான் வேலை பாக்குறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு, ஆனா இவங்க எதுவுமே ஒத்துக்கல. நீ கிளாஸ் எடுமா? குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க. கிளாஸ் ஃபுல்லா இருக்குல்ல? இதே என் பொண்ணு மகாலட்சுமி. நல்லா படிச்சு இன்ஜினியர் ஆகி அப்பா பேரை காப்பாத்தணும். நாங்க கிளம்புறோம், நீங்க பாடம் எடுங்க. போயிட்டு வாங்க சார். நீங்க வாங்க. வாங்க சார் வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு முதல் நாள் இருக்கிறதுனால நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஏய் மீனாட்சி ஸ்மைல். அதெல்லாம் முடியாது மீனாட்சி, எனக்குதான். ஏய் வாடா. ஏய் மீனாட்சி எனக்கு சொல்லிடுறேன். சொல்லுங்க. என்னது சின்ன பசங்க மாதிரி? நம்மளாம் யாரு? டீச்சர்ஸ். கரெக்ட். ஒரு கௌரவமா இருக்கு வாடா. பிரகாஷ் ரெட்டி, நீங்க இதுல இருந்து விலகிக்கங்க. கார்த்திக், நீங்களும் இதுல இருந்து விலகிக்கங்க. ஓகே? எங்களை விலகிங்க சொல்லிட்டு நீ உஷார் பண்ணிக்கலாம். ஆஹா, என்ன அபாரமான மூளை. அதேதான். ஏய் மேத்ஸ், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா ரெக்டாங்கிள் லவ் ஸ்டோரி ஆகாத, ஒழுங்கா ஒதுக்கி போ. கெமிஸ்ட்ரி மேலே கை வைக்கிறியா? இன்னும் 2 வருஷத்துல நான் வாங்க போற 2 பெட்ரூம் அபார்ட்மெண்டோட கிச்சன்ல என்னோட அம்மாவும் மீனாட்சி மேடமும் தான் பால் காய்ச்ச போறாங்க. மரியாதையா விலகிக்கோங்க. இல்ல வேணா இங்கே பிங்கி பாங்கி ஆடலாமா பிரதர்? என்னது இங்கே பிங்கி பாங்கியா?
இது என்ன பெட்ரூம் வித் அட்டாச்ட் பாத்ரூம் நினைச்சியா? லவ் மீனாட்சி மேடம் இஸ் ஸ்பெஷல். தள்ளி போய் விளையாடு ராஜா. ஓகே பிரதர், ஓகே, குட் நைட் பிரதர், டேக் கேர் பிரதர். என்னடா பிரகாஷ் அடி, நமக்கு அல்வா தானா? இதே மாதிரி போயிட்டு இருக்கு ஏன் இந்த டேபிள்ஸ் எல்லாம் கடைய முடிச்சிடும். இங்க ஸ்கூலுக்கு யாரும் வரமாட்டாங்களா பிரதர்? எல்லா நாளும் ஹாலிடே, எல்லா நாளும் ஜாலிடே, சண்டே டு மண்டே ஹாலிடே, நமக்கு வேலை இல்ல. நேத்து வந்தாங்களே சார். நீங்க வரதுனால பிரசிடென்ட் அவசர அவசரமா போன வருஷம் 10th பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் எல்லாம் உட்கார வச்சிட்டாரு. தேவையான போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு வேணுங்கிற பப்ளிசிட்டியும் கிடைச்சிருச்சு. நீங்களே பாருங்களேன், உங்களுக்கு இதெல்லாம் பழகிடு சார். எப்பயாவது பர்மனன்ட் டீச்சர் ஆகி லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு நினைச்ச பாலா சார் ஆசை நிராசை ஆயிடுச்சு. ரொம்ப மனசுடைஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களும் கிளம்ப மாட்டீங்க. ஸ்கூல் மறுபடியும் மூடிட்டாங்கன்னா மிக்ஸ்சர் பாக்கெட் தராங்கன்னு தான் பசங்க முதல் நாள் வந்தாங்க. அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ நம்மளால இந்த படிப்பை கொடுக்க முடியல. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, ஆனா உங்க மேல அவங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் இல்ல. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? வாங்க கூட. பாலா சார், ஒரு வாரத்துல நீங்களும் அவங்கள மாதிரியே ஆயிடுவீங்க. அப்புறம் மேக்சிமம் ஒரு மாசம் இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவீங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இல்ல மேடம், நான் ஒரு லட்சியத்தோட இங்க வந்திருக்கேன், ஓடி போக மாட்டேன். வாரம் இல்ல மாசம் இல்ல மேடம், இன்னையில இருந்து 3rd நாள் மண்டே காலையில அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல இருக்கிற எல்லா கிளாஸ் ரூம்ல இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, நானும் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், டேக் கேர். சார், கோபிகா ஸ்கூலுக்கு வரல. பெரிய குடும்பம், வருமானம் கம்மி, வேற வழியில சார். பிரசிடன்ட் ஐயா ஏதோ ஒரு நாள் அனுப்ப சொன்னாலும் அனுப்புனேன், தினம் அனுப்ப சொன்னா என்னால முடியாது சார். இப்பதான் கேட்டு நாலு காது சம்பாதிக்கிறான். ஸ்கூல் எடுக்கணும். கோபால் வீடு இருக்கணும். வாடு, நான் மாட்ட விளையாடுறே, நான் பணிக்கு தீசுக்கு போகண்டா படிக்கிறதுக்கு பம்பிஸ்தா. இட்லி கொட்டு சாமலா கொடுத்து அவன் என் பேச்சே கேட்க மாட்டா சார்.
கிரான கொட்டு பரமசிவம் கொடுத்து எல்லாம் சீட்டாடிக்கிட்டு இருக்கீங்க. கருதலைங்க அவன் வயசு அப்படி சார். நீங்க வேணா பாருங்க, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மாறிடுவான். எங்க அப்பா ஒரு வருஷம் சம்பளத்தை முன்னாடியே வாங்கிட்டாரு சார். இப்ப திடீர்னு வேலையை விட்டா முனிசிபல் ஒத்துக்க மாட்டாங்க. ஐயா அப்பா, நானும் நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போறேன். பத்தாவது வரைக்கும் படிக்க வச்சிருக்கையா? அது போதாதான். 100 கோடியில வாங்க வந்தேன். யூனிஃபார்ம் தச்சுக்கிறதுக்கு கூட வழியில்லை. எழுத படிக்க தெரியறதே பெரிய விஷயம், அது போதும். அதுக்கப்புறம் இவளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு வேற வீட்டுக்கு தானே அனுப்ப போறோம். ஜஸ்ட் சொல்றேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன வாத்தி, என் மச்சானோட ஆள் நீங்க சொல்லுங்க. போன வாரம் ஸ்கூலுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்ங்களோட அப்பா அம்மாவை பஞ்சாயத்துக்கு வர சொல்ல முடியுமா? சரி. டேய், நாம கூப்பிட்டு வராம இருந்துருவாங்களா? இந்த என்ன சார் வாத்தி, ஊரே வந்துருச்சு பாருங்க. நீங்க மீட்டிங்னு கூப்பிட்டா எல்லாரும் வராங்க சார். நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னா யாரும் வரல. நிறைய பசங்க வேலைக்கு போயிட்டாங்க. என்னன்னு அவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கேட்டா சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க. என்ன வாத்தியார, படிக்கிறதே சம்பாதிக்க தானே? சம்பாதிக்கிறது தப்புன்னு சொல்றீங்க? நான் என் பொண்டாட்டி புள்ள கூலி வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு 60 ரூபாய் சம்பாதிச்சு 3 நேரம் வயிறாரம் சாப்பிடுறோம். அதை விட்டுட்டு என் பிள்ளைய பள்ளிக்கூடத்து அமைச்சிட்டு ஒரு வேலை பண்ணி கணக்கு சொல்றீங்களா? சூப்பரா சொன்னடா கணக்கு வாத்தி. எங்க ஊர் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் சார் பாருங்க, கட்டிங்கல போக இவர் 4500 ரூபாய் சம்பாதிக்கிறார் மாசத்துக்கு. அதே சாராய கடை செய்து அவனா? என்னடா எழுத படிக்கவே தெரியாது, கை நாட்டு. ஆனா ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு சரக்கு விற்காம கடையை மூட மாட்டான். அப்ப இந்த படிச்சவங்க விட அதிகமா சம்பாதிக்கிறான் இல்ல? அப்புறம் எதுக்கு வேணும் உங்க படிப்பு? சரி, டைம் பாஸ்க்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. நம்ம ராமேஸ்வரத்துல ஒரு படகோட்டி இருந்தாராம். அவர் வீட்டை பார்த்துக்க ஒரு அன்பான மனைவி, 5 குழந்தைங்க, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இருந்தாலும் குழந்தைங்களை முட்டி மோதி எப்படியோ படிக்க வைக்கிறார். அவங்க வயித்துல இரு துணியை கட்டிட்டு கூட பசங்களோட பசியை எப்படியோ தீத்துறாங்க. அவங்க அம்மா அன்பா குடுக்கற கூழோ கஞ்சியோ அதுல என்ன மேஜிக் இருந்ததோ, கடைசி பையன் சூப்பரா படிக்கிறான், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்குறான், மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில இருந்து இன்ஜினியர் ஆகிறான், இஸ்ரோல சயின்டிஸ்ட் ஆகிறான், மிசைல் மேன் அப்படின்னு பட்டம் வாங்குறாரு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி போக்குரான நடந்த நியூக்ளியர் டெஸ்ட் கூட அவர் தான் பண்ணார். அவர் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஏபிஜே அப்துல் கலாம். அண்ணன், அந்த படகோட்டி என் பையன் எதுக்கு படிக்க போனோம், என் கூட தொழிலுக்கு வந்தானா, ஒரு 4 ட்ரிப் எக்ஸ்ட்ரா அடிக்கலாம், ஒரு 4 காசு எக்ஸ்ட்ரா பாக்கலாம்னு நினைச்சிருந்தானா, இன்னைக்கு நம்ம நாடு நினைச்சு கர்வப்படுற ஒரு சயின்டிஸ்ட். அவளே இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் சார்னு சொல்றீங்க, அதே சாராயம் வைக்கிற சேதுவ டே சேது தானே சொல்றீங்க? பாண்டியன், சார் பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், ஆனா படிப்பு தான் மரியாதையை சம்பாரிச்சு தரும். யூனிஃபார்ம் தான் கம்பல்சரி இல்லை.
உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தா போதும், நான் பார்த்துக்கிறேன். ஸ்கூலுக்கு வாங்க. நீங்க இந்த ஸ்கூலுக்கு நிறைய நல்லது பண்ணுவீங்கன்னு தோணுது. எதுக்கு சார் தவலாமா வெயிட் பண்றீங்க? அவங்க வரமாட்டாங்க. சுதர்சன் சார் பீச்ச கேட்டு கை தட்டினதுனால வருவாங்க நினைச்சீங்களோ என்னவோ, அதெல்லாம் வரமாட்டாங்க. என்னது? இனிமே நான் வேலைக்கு வரமாட்டேன். இன்னையில இருந்து நான் ஸ்கூலுக்கு போக போறேன். கலக்கிட்டீங்க, சூப்பர். ஆனா உங்க எல்லார் ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்காது. எப்படி கண்ணா? யார் ஹேண்ட் ரைட்டிங் அது? இப்போ நீங்க சொல்லலடா நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். மன்னிச்சிருங்க சார், நோட் புக்ஸ்ல இருக்கிறது எங்க ஹேண்ட் ரைட்டிங்ல சார்? ஹூ ரோட்? முத்து எழுதி கொடுத்தா சார். முத்துங்கிறது யாரு? நம்ம ஸ்கூல் தான். 96 பேட்ச். TNPSC எக்ஸாம் ஒரு வாரம் இருக்கும்பொழுது அவங்க அம்மா அப்பா மூச்சு மருந்து குடிச்சு செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்பு வெறுக்க ஆரம்பிச்சான். கெட்ட பழக்கங்களுக்கு அடிமை ஆயிட்டான். அன்னன்னைக்கு கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு கிடைக்கிற இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான். டேய், என்கிட்ட வேலை செய்யறியாடா? ஒரு நாளைக்கு 30 ரூபா தரேன். ஆனா என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ண ஹெட் மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. வேணாம் மேடம். என்ன மேடம்? உங்க ஃப்ரெண்டுக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரிய மாட்டேங்குது. என்ன செஞ்ச? இந்த நாசமா போறவன் என் பொண்ண கைய பிடிச்சு எடுக்கறான் தம்பி. ஓ மை காட், ரொமான்டிக்கா இருக்கும்னு. சீ, ரொமான்டிக்கா இடியட். குடிச்சிருக்கியா? தைரியத்துக்காக ரெண்டு ரவுண்ட் போட்டேன், அப்புறம் அவங்க ரெண்டு ரவுண்ட் போட்டாங்க. பொண்ணு இத்துணச்சியா? கொசு நிறைய இருக்குத, கடிக்க போது உள்ள வாங்க. அந்த பொண்ணு என்ன அரசியலோடையா வலிக்க போது போலி. மீனாட்சி ஜாக்கிரதையா பாத்துக்கோ, உடம்பு பாத்து. என்ன அப்படி கேட்டீங்க? 12th ல ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருப்பேன் தெரியுமா? இங்கிலீஷ் தானே செஞ்சு விட்டுருச்சு, இல்லனா 1200 கன்ஃபார்மா வாங்கிருப்பேன். பிரகாஷ் ரெட்டி சாரும் கார்த்திக் சாரும் கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால லீவ் போட்டிருக்காங்க. அதனால இனிமேல் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் சேர்த்து நான் தான் கிளாஸ் எடுப்பேன். கம், ரெண்டு செக்ஷனுக்கும் தனித்தனியாலாம் கிளாஸ் எடுக்க முடியாது, ஒன்னாதான் எடுப்பேன். அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்குங்க. சோ இப்ப நம்ம படிக்க போறது ஸ்பீட். அந்த பக்கம் போடா. ஏய், வாய்களாம் என்ன பிரச்சனை? என்னடா முதல்ல உட்காருங்க சார். அவங்க பக்கத்துல எல்லாம் நாங்க உட்கார மாட்டோம் சார். ஏன்? அது அவங்க 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 வேற ஆளுங்க சார். வேற என்ன? வேறனா வேறதா சார். பரவாயில்ல சார், நாங்க நிக்கிறோம். ஆமா சார். எல்லாரும் வெளியே போங்க சார். நாங்க என்ன தப்பு பண்ணோம் சார்?
get out. Average speed equals total distance traveled by total time. என்ன எல்லாம் ரெடி நிக்கிறீங்க? சாமியா வெளிய நிக்க சொன்னாங்க. மேடம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ளீஸ். ஃபைவ் மினிட்ஸ் ப்ளீஸ். நோட்ஸ் எடுக்கிறீங்களா? அண்ட் இது இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதா? வெரி குட், கெட் அவுட். Velocity. எல்லா நகரும் பொருட்களுக்கும் ஆவரேஜ் வெலாசிட்டி ஜீரோ. ஓகே, புரிஞ்சுதா? நீங்க எல்லாம் உள்ள வாங்க, எல்லாரும் நில்லுங்க, எந்திரிங்க, கிடக்கிட. இன்னைக்கு நான் ரெண்டு டாபிக் எடுத்திருக்கேன், ஒன்னு ஸ்பீட், ஒன்னு வெலாசிட்டி. நாளைக்கு அதுல டெஸ்ட் வைப்பேன், ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. என்ன சார் இது? எங்களுக்கு ஸ்பீட பத்தி மட்டும் தான் எடுத்தீங்க சார, எங்களுக்கு வெலாசிட்டி பத்தி மட்டும் தானே சார் எடுத்தீங்க? நான் இன்னைக்கு ரெண்டு டாபிக் எடுத்தேன், ஒன்னு ஸ்பீட், ஒன்னு வெலாசிட்டி. நாளைக்கு டெஸ்ட் வைப்பேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. சார் இதெல்லாம் அநியாயம் சார். ஆஹா, ஆமா சார். இப்படி தனித்தனியா எடுத்துட்டு சேர்த்து எக்ஸாம்னா எப்படி? ஒரு 60 நிமிஷம் உங்களுக்கு தனித்தனியா நான் கிளாஸ் எடுத்ததே உங்க கண்ணுக்கு தப்பா படுது. 17 வருஷம் உங்களுக்குள்ளேயே வேற வேற ஆளுங்களா இருந்திருக்கீங்களே, அது உங்களுக்கு தப்பா படலையா? சார் எங்க வீட்டுல எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சார். சார் இது உங்க ஊரு, ஓகே. நாளைக்கு காலேஜுக்காக சிட்டிக்கோ டவுனுக்கோ போனீங்கன்னா அங்கேயும் போய் வேற வேற ஆளுங்கன்னா சொல்லுவீங்களா? சரிப்பா, படிச்சதுக்கு அப்புறம் நல்ல உத்தியோகம் கிடைச்சிருச்சு, ஓகே. உங்களுக்கு பெரிய ஆபீசர் வந்திருப்பான், அவன் வேற ஆளா இருப்பான், அப்ப என்ன பண்ணுவீங்க? சீச்சி, எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா? சரி, இவ்வளவு நாள நான் இங்க இருக்கேனே, நான் என்ன ஆளு சொல்லுங்க, தெரிஞ்சுக்க வேணாமா? ஏன்னா நான் உங்களுக்கு படிப்பு சொல்லித்தரேன், என்கிட்ட உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அதனால நான் என்ன ஆளுன்னு உங்களுக்கு அக்கறை இல்லை. முத்து உங்களோட அசைன்மெண்ட் எல்லாம் எழுதி கொடுத்தானே, அப்ப அவன் என்ன ஆளுன்னு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரவே இல்லையா? ஏன் தேவைக்கு நீங்க என்ன ஆளுங்கலாம் தெரியாது, அதே மாதிரி தேவையில்லாத மனுஷனும் கிடையாது. அத தெரியற அன்னைக்கு உங்க மனசுல எல்லாம் இந்த ஆளுங்க அந்த ஆளுங்கிற வித்தியாசமே இருக்காது. புரிஞ்சு சார், எங்க எல்லாருக்கும் திருப்பி கிளாஸ் எடுங்க சார். இதோ பாருங்க, நான் இன்னைக்கு ரெண்டு டாபிக் எடுத்துட்டேன், திருப்பி எல்லாம் என்னால கிளாஸ் எடுக்க முடியாது. சார் சார் சார், இப்படி சொன்னா எப்படி சார்? ஏய் வீரண்ணா, சார் எடுத்த கிளாஸ் உனக்கு நல்லா புரிஞ்சது தானே? ஆ, புரிஞ்சது. வெலாசிட்டியை பத்தி நீ எனக்கு சொல்லிக் கொடு, ஸ்பீட பத்தி நான் உனக்கு சொல்லி தரேன், சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனாங்க. ஸ்கூல் மொத்தம்
திருவிழா மாதிரி இருந்துச்சு. மீனாட்சி மேடம் எங்க? பாலா சார். ஆ மேடம். சார் சார் ஒரு நிமிஷம் சார். சார் எப்படி இருக்கீங்க சார்? எந்த நாளா உங்களை பார்த்து? அடுத்த வருஷம் பாருங்க. ஏதோ ஒரு வருஷம் ஃப்ரூக்ல இந்த முகரக்கட்டை எல்லாம் மொத்தமா பாஸ் ஆயிட்டா உனக்கு பெரிய புட்டிங் நினைப்பா. டிஸ்டிங்ஷனா? டிஸ்டிங்ஷன் சார். நான் என்ன பண்ண சார்? என் மொத்த ஸ்கூல்ஸையும் மூட வச்சிருவ போல் இருக்கு. என் ஸ்கூல்ல பிளஸ் ஒன் பாஸ் ரேட் 75, தோழ வரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாஸ் ரேட் 100. பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களை எங்கேயே கொண்டு வந்து சேர்த்துக்கணும்னு சொல்றாங்களா? Bloody middle class customers. Customers? Store? Customers தான் டா, customers தான். இது வியாபாரம். எந்த ஒரு வியாபாரத்திலையுமே டார்கெட் மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ் தான். ஏண்டா, நாங்க காலங்காலமா உங்க மைண்ட் டியூன் பண்ணி வச்சிருந்தா நீ மாத்த பாக்குறியா? என்ன சார் சொல்றீங்க? தரமான கல்வி வேணும்னா காசு கொடுக்கணும். என் ஸ்கூலோட லோகம் ஏன் தெரியுமாடா இங்க இருக்கு? ஏன்னா இங்கதான் காசு இருக்கு. ஜீரோ ஃபீஸ் ஜீரோ எஜுகேஷன், மோர் ஃபீஸ் மோர் எஜுகேஷன், இதுதான்டா இப்ப ட்ரெண்ட். டிஎன்பிசிஇ கோச்சிங் வேணும்னா 25,000 ருபீஸ், ஐஐடி கோச்சிங் வேணும்னா 45,000 ருபீஸ், இதுதான்டா கணக்கு. படிக்கணும்ன்ற ஆசை எவனுக்கு வந்தாலும் பணம் கட்டினாதான படிப்பு கிடைக்கும். அப்ப இல்லாதவங்க என்ன சார் பண்ணுவாங்க? அவங்களுக்காக தான்டா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸே இருக்கு. அவங்களுக்கு பெரிய ஆசையெல்லாம் எதுவும் இருக்காது. பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுறதே அவங்களுக்கு பெரிய விஷயம். பாஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க. கிராமத்துக்காரனா இருந்தா வச்சுக்கோயே, கூலி வேலைக்கோ தோட்ட வேலைக்கோ போவான். சிட்டில இருந்தானா டிரைவராகவோ சமயக்காரனாவோ செட்டில் ஆயிடுவான். பிளடி லோயர் மிடில் கிளாஸ். எங்க அப்பா கூட டிரைவர் தான் சார். எங்க குடும்பம் கூட லோயர் மிடில் கிளாஸ் தான். சாதிச்சிருவேங்கிற நம்பிக்கையில இல்லையா சார்? இவன் என்ன புடுங்கிருவாங்கிற தைரியத்திலயா? ஏதோ கோவத்துல டங் ஸ்லிப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நீ திறமசாலியா? இது இல்ல நீ இருக்க வேண்டிய இடம். என் கூட வந்துரு, நம்ம மெயின் பிரான்ச்ல உன்னை பெர்மனன்ட் டீச்சர் ஆக்கிறேன். சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1,00,000 ரூபாய் தரேன். வீடு காரு எல்லாம் தரேன். என் கூட வந்துரு. வா சாப்பிட்டு. கொஞ்சம் அப்படியே உட்காந்து சாப்பிடுறீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல பரவாயில்ல.
லோவர் மிடில் கிளாஸ் சார், கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். பொதுவா லோவர் மிடில் கிளாஸ் அப்பா அம்மா அவங்க பசங்களோட ஆசையை நிறைவேற்றதுக்காக அவங்களுடைய ஆசையெல்லாம் அழிச்சுக்குவாங்க சார். அவங்க ஒருவேளை பசியா இருந்திருக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க பட்னியா இருப்பாங்க சார். பசங்களுக்கு புது துணி எடுத்து கொடுத்து இவங்க கிழிஞ்ச துணியை வச்சு தச்சிட்டு இருப்பாங்க சார். அதே லோவர் மிடில் கிளாஸ் அப்பா அம்மா பசங்க ஒரு நல்ல ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுக்காக மாசம் மாசம் ரத்தம் கூட விற்கிற மாதிரி ஆயிடும் சார். இன்னும் எவ்வளவு நாள் சார் குடிப்பீங்க? நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் சார். உங்க ஆஃபரை விட இவங்க ஃபியூச்சர் தான் முக்கியம்னு தோணுது. உங்க கூட வரத விட இங்க இருக்கிறது தான் நியாயம்னு தோணுது. என்னடா பண்ண போற? அதிகபட்சம் இவங்களை அடுத்த வருஷம் பாஸ் பண்ண வைப்ப, அதனால இவங்க வாழ்க்கை மாறிடுமா? பாஸ் மார்க் இல்ல சார், டாப் மார்க் வாங்க வைப்பேன். அப்புறம் இங்க 10, 15, 25, 30, 45 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அத்தனை பேரையும் ஸ்டேட் ரேங்க் வாங்க வைப்பேன் சார். உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். படிப்புங்கிறது பிரசாதம் மாதிரி கொடுங்க. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பாடு மாதிரி நிக்காது. தேங்க்யூ சார். டேக் கேர் சார். பாய் பாய் சார். மச்சான் 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 ஒரு ஒரு நிமிஷம் திருப்பதி, யூஸ் யுவர் பிரைன் சுதாகர் சொன்னீங்கல்ல, தேர்ட் கிரேட் ஜூனியர் டீச்சர்ஸ் அனுப்புறேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க அனுப்பிச்ச ஒருத்தனால நாம எல்லாருமே ரோட்டுக்கு வந்துருவோம் போல இருக்கு. அவன் ஒருத்தன் தானே? ஒருத்தனோட நிக்காம போனா இவனை இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு மத்த டீச்சர்ஸும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சா என்ன பண்றது? இங்க வந்த ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்தா ஜனங்க நம்ம கொடுக்கற விளம்பரத்தை எல்லாம் எப்படி மதிப்பாங்க? வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருந்த டீச்சர்ஸ் வச்சு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன். இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது நானு. அதை எவனோ ஒருத்த அழிக்கணும்னு நினைச்சா பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். ஒரு ஸ்கூல் டீச்சரியா, தூக்கி போடு. கான்ட்ராக்ட் இஷ்யூஸ் இருக்கு சேனா. என்ன? 6 மாசத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். அவனுக்கு அவ்வளவு டைம் கொடுத்தா எனக்கு தான் ரிஸ்க். அதுக்காக கவர்மெண்ட் ரிஸ்க்ல தர சொல்லியா? எதிர்கட்சிக்கார வச்சு செஞ்சிருவான். சிஎம் ஒத்துக்கிற மாட்டாரியா? திருப்பதி, என்ன இன்னொரு பெண்ஸ்கார வந்திருக்கு? அது என்னது இல்ல உங்களுக்கு சமாச்சாரம் சரியா? சிஎம் ஒத்துக்க மாட்டாரே. எதுக்கு நாராயணசாமிக்கு வராரு? நீங்க சொல்றதுதான் உங்க சிஎம் கேட்க மாட்டாரு. எதிர்கட்சி தலைவர் அசம்பிளில வச்சு சொன்னா கேட்டு பாரு. திருப்பதி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியா? என்ன? தயவு செஞ்சு நீ அரசியலுக்கு வந்துடாது. கண்டிப்பா வரமாட்டேன். கல்வியில கிடைக்கிற காசு அரசியல கிடைக்கும். பிரசிடன்ட்
ஐயா உங்க வீட்டுக்கு பால் ஊத்த கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க. வேணும்னா சொசைட்டிக்கு வந்து பணம் கட்டி வாங்கிக்கோங்க. ஏமா அனுக்கோது சார். போன வருஷம் ஒரு சில அதிகாரிகளால கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல புதுசா டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு டிலே ஆயிடுச்சு. பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் டேக் ஓவர் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா இப்ப நிலைமை மாறிடுச்சு. ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல 500 டீச்சர்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. மீனாட்சியோட அப்பா தேவசத்துக்கு காசிக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் இப்படி அவசரமா கிளம்பிட்டோம். முத்து 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 எங்க பாத்தீங்க? சார கொடுத்துக்கிறோம் நாடு. அம்மா அப்பா போயிட்டாங்க, இப்ப நீயும் போற. நான் யாருக்காக இருந்தோம்? பின்னாடி என் பையன் இருக்கான்னு நான் கர்வப்படுவேன்டா. இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப குடிச்சு புலம்பிட்டு இருக்க? குழந்தை ஆசைப்பட்டதை கேட்டோடனே வாங்கி கொடுக்கலன்னா அந்த குழந்தை அன்னைக்கு மட்டும்தான் அழுவும். ஆனா அதை வாங்கி கொடுக்க முடியலன்னு அவங்க அம்மா அப்பா காலம் பூரா அழுதுட்டு இருப்பாங்கடா. அந்த அழுகு உனக்கு புரியாது. நிறைய பேர் வரணும்னு அவசரம் ரெண்டு பேரை கொடுத்துட்டு யாருமே சேரலையா. வேகமாட்டிக்கிட்டு எங்கடா போறீங்க? கிளாஸுக்கு போறோங்க. கிளாஸா? டீச்சர் சொல்றதுக்கு இன்னும் மூணு மாசம் ஆகும்னு சொன்னாங்க. இல்ல ஹாலிடேஸ் கூட முடியல. வந்து
ஹலோ மச்சான், அந்த கணக்கு வாத்தி இன்னும் ஊருக்குள்ள தான் இருக்கான். ஊருக்கு வெளியே பாரம் எடுத்துட்டு இருக்கான். அவன் பாடம் எடுக்கிறது உன் ஊருக்கு தானே. பிரசிடன்ட் நடந்துட்டு என்ன பண்றது ஏன்ட்ட கேக்குற? டேய், அந்த நிலம் யாரதான் விசாரிக்க? என்ன திமுற இருக்கணும் ஒடுங்கி வீசுகிற
பொண்ணு இருக்கு அவனை ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பி தியாகி ஆகிடாதீங்க. அவன் இந்த ஊரை விட்டு ஓடணும். பள்ளிக்கூட நிதியை திருடிய காரணத்துக்காகவும் சுப்பையாவின் நிலத்தை ஆக்கிரமித்த காரணத்துக்காகவும் நியாயம் கேட்க சென்ற ஊர் பஞ்சாயத்து உறுப்பினர்களையும் அரசாங்க அதிகாரிகளையும் அடித்த காரணத்துக்காகவும் பாலமுருகன் ஊரிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். சிறப்பருந்து போச்சு, சீக்கிரம் தச்சு கொடு. என்ன உன் பொண்ணுக்கு பெரிய ரவுடி நினைப்பா? போலீஸ் ஸ்டேஷன் மேலேயே கள்ள விட்டு அனுப்பிச்சிருக்கா? கொண்டுருவேன் வாயத்த. போய் என்னன்னு பாருங்க. சரி,
என்ன பண்ணாரு? அவர் கார் வெயில வேகுது. எல்லாம் வீட்டுல சொந்தமா உட்காந்துறீங்க. மனுஷங்களா நீங்க? நட்டி கட்ட நாய்களா? என்ன பாலா இது? என்ன பண்றது? ஏதாவது பண்ணிதானே ஆகணும். ஹென்ஸ் ப்ரூவ் புரிஞ்சுதா? எழுதிக்கங்க. E is equal to MC square. யாராவது பிரகஸ்பதி கிளாஸ்க்கு லேட்டா வருது. மேடம் எப்படி இருக்கீங்க? மேடம் அம்மா எப்படி இருக்காங்க? மேடம் நான் வந்துடுறேன்னு சொன்னேன்ல, சொல்ல சொல்ல போன ஏன் கட் பண்ணீங்க? ஏன் தப்புதான்? சிட்டில இருந்து வந்த பையனை நம்பனல்ல, எனக்கு இது நல்லா வேணும். மேடம் அழாதீங்க, எல்லாரும் பாக்குறாங்க. மேடம் யார் பாலா அது? ஓ, சேல்ஸ் கேர்ளா? ஐயோ, இதே வேலையா போச்சு. எப்ப பாரு சோப்பு வாஷிங் பவுடர்னு. இங்க பாருமா, நீ எவ்வளவு அழுதாலும் சரி, உங்ககிட்ட வாஷிங் பவுடர் எல்லாம் வாங்க முடியாது. உங்க பையன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். ஐயோ அம்மா, இல்லம்மா. ஐயோ அது அம்மா, கொஞ்சம் கொஞ்சம் முகத்தை காட்டு. இவ்வளவு லட்சணமான பொண்ணு வேணும்னு சொல்றியே, உனக்கு என்னடா பைத்தியம்? பைத்தியம் பைத்தியம் இல்லம்மா.
இங்க பாரு பொண்ணுங்களோட சாவ மட்டும் வாங்காத, அது உன்ன சும்மா சும்மா விடாது. ஏய் டியூஷன் ஓவர், நாளைக்கு வாங்க. மகாலட்சுமி மாதிரி கர்ப்பமாக்கலையா? இல்லமா. நல்ல வேலை, இங்க பாரு இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கலனா சத்தியமான விஷ குடிச்சு சேர்த்துருவேன். சும்மா இருக்கியா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. கல்யாணம் பண்ணி எப்படி பொழைக்கிறதா? வீட்டுல என்ன படுக்க வைப்ப? உன் புருஷன் சம்பாதிக்கிறதுல பாதிதான் நான் சம்பாதிக்கிறேன். நான் கூட வேலைக்கு போறேன் சார். தேவைப்பட்டா நான் இங்க டியூஷன் கூட எடுக்கிறேன். பயாலஜிக்கு யார் மேடம் டியூஷன் வருவாங்க? என்ன குறைச்சி எட போடா? இல்ல புரிஞ்சுதா? சாரதா எனக்கு வந்து சாப்பாடு போடுமா? என்னடா மூஞ்சலாம் அப்படியே பிரகாசமா இருக்கு. அப்படியா இருக்கு? இவ நம்ம வீட்டுக்கு வர போற மருமகள். மருமகளா? சோழவரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பயாலஜி டீச்சரா இருக்கா. ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. பசங்கெல்லாம் எப்படி இருக்காங்க மேடம்? புது டீச்சர்ஸ் நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்களா? தேங்க்யூ. ஸ்கூல் மொத்தம் எம்டியா இருக்கு சார். புது டீச்சர்ஸ் யாருமே சரியில்லை. லாங் லீவ் போட்டுட்டு பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏதாவது பண்ணுங்க சார். வேற ஏதாவது டாபிக் இருந்தா பேசுங்க மேடம். ஏதோ என்ன கூட இந்த டீச்சர் வேலை எல்லாம் செட் ஆகல நினைக்கிறேன். வேற ஏதாவது லைன்ல ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். டியூஷன் கூட எடுக்கறத நிறுத்திடலாம் தான் இருக்கேன். என்ன பிச்சை எடுக்கறதுல புது ஃபேஷனா? இல்ல இல்ல சார், வேணாவே இந்த புக்ல இருந்து க்வெஸ்சன் கேளுங்க சார். என்ன சொல்ற? படிக்கிறியா சார்? எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம், படிப்பு எல்லா குழந்தைகளுக்கும் போய் சேரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள அப்படியே அனாதையா விட்டுரு போறீங்களா? சார் என்னால முடியல மேடம், தோத்துட்டேன். சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டா உங்களை நம்பி இருக்கிற அந்த 45 ஸ்டூடெண்ட்ஸ் தோத்து போன மாதிரி எனக்கு மட்டும் இருக்காதா மேடம்? அவங்க ஜெயிக்கணும்னு இருக்காதா? ஆனா எப்படி என்னால அந்த ஊருக்குள்ள கூட போக முடியாதே. சார் நீங்க வரதுக்கு முன்னாடி அது வெறும் ஒரு எம்டி பில்டிங். நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஒரு ஸ்கூலா மாத்தினீங்க. உங்களால அது பண்ண முடியும்னா என்ன வேணா பண்ண முடியும். Thank you.
சொல்லித்தர படிப்பு ஊருக்குள்ள போனா போதும் இல்லையா?
பார்க்கணும்னா அப்படி தலை நிமிந்துதான் பார்க்கணும். அதுக்காக நம்ம தவம் பண்ணணும்னா பண்ணுவோம். அந்த தவத்துல என் கூட சேர யாருல ரெடி? சார் நீங்க எங்க சரிங்க? இந்த சென்டர் இன்விஜிலேட்டர்ஸ் ஹெட் நீங்க தானே? ஆமா சார். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, அவங்களை கண்டு காணாம விட சொன்னேன். விட்டீங்கல்ல? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க சார்? Who are you? நான் தான் முத்தபாண்டியனோட பொண்ணு சார். பாண்டியன் பொண்ணு? அதான் சார், சோழவரம் பிரசிடென்ட் ஐயா பொண்ணு சார். இங்க என்ன பண்றீங்க சார்? 12th எக்ஸாம் சென்டர் இங்க தான் போட்டுருக்காங்க சார். இன்னைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம். எல்லாரும் நல்லா எழுதிருக்கோம் சார். ஆமா சார். ஆமா சார். போயிட்டு வரோம் சார். வரோம் சார். போயிட்டு வரோம் சார். சார் வர சொன்னீங்களா? பேரு பாலமுருகன். எங்க இருக்கான்னு பாரு. பாலா இங்க இல்ல சார். ஆனா கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் வீடியோ கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி இங்க வீடியோ கிளாஸ். ஆமா சார். ஹலோ. அவன் உங்க ஊர்ல ஒரு சினிமா தியேட்டர்ல வீடியோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். நீ ஜாலியா வீட்டுல உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கியா? ஐயே இல்ல மச்சான், நான் அவன வீடியோ கிளாஸ் என்ன மச்சான்? நான் சொல்றத கேளு. நாளைக்கு டிஎன்பிசி எக்ஸாம் இருக்கு. உங்க ஊர்ல இருந்து யார் அந்த எக்ஸாம் எல்லாம் பாத்துக்க மச்சான்? அநியாயம் அக்கிரமத்து கூட ஒரு அளவு இருக்கு, அதை தாண்டிட்டு அரசியல நாம இல்லாம போயிடுவோம். என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு உபயோகப்படுவேன்னு நினைச்சேன், ஆனா இத்தனை நாளா நீ என்ன உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டேன். ஜஸ்ட் சொல்றேன். என்னடி இவ்வளவு நேரம்? அம்மா உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஏய் திட்டாத. அது இல்லைங்க, வயசு புள்ள இவ்வளவு நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா கேட்க கூடாதா? நீ உள்ள போ. நேரத்துக்கு இந்த பஸ் நாங்க ஹைஜாக் பண்ணிருக்கோம், யாரும் பேசக்கூடாது. அதெல்லாம் முடியாது, நான் எக்ஸாம் போடும்ல. என்னடா பேச மாட்டேங்கற பகல்? ஏய் கோபாலகிருஷ்ணா, நோ பேட் வேர்ட்ஸ். எல்லாரும் ஒழுங்கா உட்கார்ந்து எக்ஸாம்க்கு படிங்க. மகாலட்சுமி புக் எடு. ஏய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பயமே இல்லையா? இல்லடா. நாடா சரா.
கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களா ஐயா. ஐயா பசங்க எக்ஸாம் எழுத டவுன் வரைக்கும் போனோம், உங்க வண்டியில கொண்டு போய் விட்டுறீங்களா? நெல்லு மூட்டை ஏத்திட்டு போயிட்டு இருக்க தம்பி, வண்டியில உட்காரதுக்கு இடமே இல்ல, ரொம்ப கஷ்டம். ஐயா கொஞ்சம் பாருங்க, அவங்க எதிர்காலமே இதை நம்பிதான் இருக்குங்க. சொன்னா பெரியவர என்ன செய்றீங்க? பைத்தியமா உங்களுக்கு? நெல்லு மூட்டையில கீழே தூக்கி போறீங்க? ஒன்னும் பைத்தியம் இல்ல, இது என் கடமை. இது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு இருந்தாலும் ஒத்துக்கலாம். பசங்க படிக்கிறாங்க, பரீட்சைக்கு போறாங்க, அவங்களோட எதிர்காலமே அங்க இருக்குதா? பேசாம எல்லாத்தையும் இறக்கி போடு, போடு. பயமா இருக்குண்ணா, கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா?
எல்லாரும் ரேங்க் எடுத்தீங்களா சார்? உங்களது எத்தனாவது ரேங்க் சார்? கிருஷ்ணா 41 மெடிக்கல். சுரேஷ் 59 மெடிக்கல். திவ்யா 21 மெடிக்கல். ஆனந்தி 55 என்ஜினியரிங். ஏ அங்கேயிருக்கட்டி 33 மெடிக்கல். என் ராமசாமி 29 என்ஜினியரிங். எம் வரலட்சுமி 30. ஒரு 3000 இருந்து 4000 வரைக்கும் செலவு பண்ண வேண்டிய இருக்கும். அம்மா நீ மாசத்துக்கு 800 தான சம்பாதிக்கிற? ஆமா பையன், கவலைப்படாத. நீ கடன் எல்லாம் வாங்க வேணாம். உன் பையனோட படிப்பு முடியற வரைக்கும் செலவு என்னது? மேல் படிப்புக்கு அமெரிக்காக்கு அனுப்பி வைக்கிறேன். உனக்கு கோயம்புத்தூர்ல சப் இன்ஸ்பெக்டர் வேலை அரேஞ்ச் பண்ணி தரேன். உங்க அம்மாவுக்கு டவுன்ல ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்துறேன். நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான்,
நீ வாங்கின மார்க் திருப்பதி கோச்சிங் சென்டர்ல படிச்சதுனால கிடைச்சதுன்னு சொல்லணும். எங்க சென்டர்ல ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு கையெழுத்து போடுறேன். உங்க அப்பா அம்மா வந்த நிலம் இனிமே அது உனக்கு தான். முனிசிபாலிட்டி சேர்மன் போஸ்ட் உனக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு. இந்த ரேங்க் எப்படி வந்ததுன்னு தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட திருப்பதினு சொல்லுவாங்க. பப்ளிக்ல தப்பி தவறி உன் பேரை சொன்னா ஒருத்தருக்கு ஃபியூச்சர் லாங் பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? அன்னைக்கு ஒரு நாள் தட் அசம்பிளி டே உன்னை நான் சரியா கவனிக்கல. ரொம்ப தூரத்துல இருந்த தம்மா தூண்டு இருந்துகிட்டு என்ன முடிச்சு விடலான்னு பாக்குறியா? திருப்பதி சார், கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க சொன்னீங்க ஜீரோ ஃபீஸ் ஜீரோ எஜுகேஷன், மோர் ஃபீஸ் மோர் எஜுகேஷன். அந்த போர்டில் இருக்கிற என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் கட்டினதுனால இந்த ரிசல்ட் அவங்க வாங்கல. நீங்க லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி அவங்களுடைய ரிசல்ட்டையும் அவங்களுடைய வெற்றியையும் வாங்கியிருக்கீங்க இல்லையா? இது ஜெயிச்ச கணக்கா? Okay sir, thank you sir, take care sir. சுத்தமா நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன், உங்களை கேவலமா பார்த்த ஒரு மனுஷன், உங்க வீட்டு முன்னாடி வந்து நின்னு அவரோட இன்ஸ்டிடியூட்டுக்கு நீங்க அவரோட பிராண்ட் அம்பாசிடரா இருக்கணும் அப்படின்னு கேக்குறாரு, ரெக்வெஸ்ட் பண்றாரு. இது பூஸ்டர் சச்சின் மாதிரி இந்த மரியாதை தான் உங்களுக்கு வரணும்னு நினைச்சேன், வந்துருச்சு. சூப்பர், போய் கையெழுத்து போங்க, கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுங்க. படிப்புங்கிறது வியாபாரமா மாறி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஃபியூச்சர்ல அது இன்னும் பெரிய வியாபாரமா மாறிடும். இப்போ பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்குற ஃபீஸ எதிர்காலத்துல எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே வாங்குவாங்க. திருப்பதிங்கிறவரு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தர். இந்த நாட்டுல அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உங்க படிப்பு செலவெல்லாம் திருப்பதி பாத்துக்கிறாரா? பாத்துக்கிட்டோம். உங்க குடும்பத்துக்கு கொடுத்த வாக்கெல்லாம் நிறைவேற்றுறாரா? நிறைவேற்றட்டும். மேல் படிப்புக்கு ஃபாரின் அனுப்புறாரா? அனுப்பட்டும். அந்த ஆளோட ஈகோவை யூஸ் பண்ணி நீங்க முன்னேற பாருங்க. நல்ல ஒரு பொசிஷன்ல செட்டில் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் கல்வியை வாங்க முடியாதவங்களுக்கு இலவசமா படிப்பை கொடுங்க. நீங்க ஜெயிச்ச மாதிரி அவங்களையும் ஜெயிக்கவே. 46 பேர் இருக்கீங்க. நீங்க நினைச்சா எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்தலாம். Thank you.
கோச்சிங் சென்டர் தான் இருக்கேன். அங்க எல்லாரும் மனம் மாறுறது எனக்கு தான் இந்த மாதிரி அறிவு இல்லை. அவர் வர ஆரம்பிக்கிறீங்களா? வருஷம் பூரா மாறி மாறி வந்து இந்த ஏழை பசங்களுக்கு கிளாஸ் கோபால் நம்ம பூபதி ஐயா பேர அப்படியா? இவ்வளவு ரேங்க்ஸ், இவ்வளவு பெரிய கோச்சிங் சென்டர், ஃப்ரீ எஜுகேஷன், இதெல்லாம் 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, எங்களுக்கு தெரியல சார். என்ன காரணம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன்ங்கிறது ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட். கல்வி தனக்கு ரொம்ப அவசியம் நினைக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் இந்த கோயில் கண்ண படாம போகாது. ஏன்னா இங்க படிப்பு மிக்கல பிரசாத ஆத்மா. ஒரு பண்ணு கொடுங்கண்ணா. கடவுளுக்கு படைக்கிற நைவேத்தியம் மாதிரி கொடுத்துக்கிட்டே